ஆதன் தமிழ் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். நவம்பர் மாதத்திற்கான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். நவம்பர் மாதம் தொடங்கும் போது இருக்கக்கூடிய கிரகநிலை ரிஷப ராசியில ராகு, கன்னியா ராசியில புதன் சுக்கிரன், துலா ராசியில் சூரியன், விருச்சிக ராசியில் கேது, தனு ராசியில் குரு சனி, மீன ராசியில் செவ்வாய் வக்ர நிலைமையில் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதத்தினை பொறுத்தவரை 4ஆம் தேதி புதபகவான் கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கும், 15ஆம் தேதி செவ்வாய் வக்ர நிவர்த்தியும், 15ஆம் தேதி குரு பகவான் தனு ராசியிலிருந்து மகர ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார்கள். 16ஆம் தேதி சூரிய பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அன்றைக்கி தான் கார்த்திகை மாத பிறப்பு. இந்த மாதாந்திர தர்ப்பணம்லாம் செய்கிறவர்கள் அன்னைக்கு செஞ்சுக்க வேண்டியது. 17ஆம் தேதி சுக்கர பகவான் கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுகிறார். சுக்கரன் ஆட்சியாக அமர்கிறார். 25ஆம் தேதி புத பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகநிலை மற்றும் கிரகங்களுடைய மாற்றங்கள். இந்த ஐப்பசி கிருத்திகை மாதம் சேரக்கூடிய நவம்பர் மாதத்திற்கான என்னென்ன முக்கிய விழாக்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். 13ஆம் தேதி நரக சதுர்தசி நோன்பு எடுத்துக்கொள்ள வேண்டியது, தீபாவளி நோன்பெல்லாம் இன்னைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது. 14ஆம் தேதி தீபாவளி பண்டிகை, ஸோ 14ஆம் தேதி அன்னைக்கு தீபாவளி பண்டிகை. 15ஆம் தேதி குரு பெயர்ச்சி, 15ஆம் தேதி குரு பெயர்ச்சி, அன்னைக்கு தான் கந்தசஷ்டி விரதம் ஆரம்பம். 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று ஷஷ்டி பூர்த்தி, அன்னைக்கு தான் சூரசம்ஹாரம். 29ஆம் தேதி நவம்பர் மாதம் 29ஆம் தேதி திருக்கார்த்திகை தீபம், அன்னைக்கு தான் திருக்கார்த்திகை வைபவமானது கொண்டாடப்படுகிறது. கார்த்திகை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்று அந்த வைபவமானது நடைபெறுகிறது. இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இந்த நவம்பர் மாதத்தினை பொறுத்தவரை இந்த மாதம் தொடங்கும் போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அயன சயன போக விரயஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ராசியை சூரியன் பார்க்கிறார், புதன் பார்க்க போகிறார், அப்புறம் சுக்கிரனும் பார்க்க போகிறார். குருவினுடைய மாற்றம் தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்துக்கு அமைஞ்சிருக்கு. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஏற்கனவே குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பலவிதமான பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுக்கு இருந்துட்டுருந்தது. இப்போ குருவினுடைய மாற்றம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தினை குடும்பம் சார்ந்து உங்களுக்கு கொடுக்க போகிறது. நிச்சயமாக குடும்பத்திலிருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் தீரப்பெறுவீர்கள். பொருளாதாரம் அபரிமிதமான வளர்ச்சியை பெறும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க போகிறதுனால வீடு மனை சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். 5ஆம் இடத்து அதிபதியான சூரியன் அவருடைய நேரடி பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால குழந்தைகளுடைய காரியங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் அது எல்லாம் உங்களுக்கு நிச்சயமான முறையில் சரியாயிடும். தேவையில்லாத வீண் பயம் இதெல்லாம் இருந்தது, அந்த பயம் எல்லாம் நீங்கி தெளிவு என்பது உங்களுக்கு பிறக்கும். 9ஆம் இடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால கடன்கள் சார்ந்த விஷயங்களில், ஒரு கடன் நீங்கள் கொடுக்கறதா இருந்தாலும் சரி அல்லது வாங்கிறதா இருந்தாலும் சரி, இந்த கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸையும் ரொம்ப கவனமாக படித்து பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் சைன் பண்ணுங்கள். தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்திருக்கார். நிச்சயமாக தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க. உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீர்கள். புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கான முயற்சிகள் வெற்றி அடையும். உத்தியோகத்தினருக்கு, புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அருமையான மாற்றங்கள் வந்திருக்கு. நல்ல லாபம் அதிகரிக்கும். குருவினுடைய பார்வை 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடத்தை பார்க்குற. ஸோ நிச்சயமாக உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம். மேஷ ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த மாதத்தினுடைய முற்பகுதி சிறிது சிரமமாக இருந்தாலும் பிற்பகுதி மிகவும் சிறப்பாக இருக்கும்னே நாம் சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும். நட்சத்திர நாதன் கேது பகவான் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்.
வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது சிறிது கவனத்துடன் பயன்படுத்துவது உங்களுக்கு நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர நாதன் சுக்கிர பகவான் ஏழாம் இடத்தில் ஆட்சியாக போகிறார். நிச்சயமாக திருமணம் சார்ந்த முயற்சிகள்லாம் கண்டிப்பாக வெற்றியடையும். நெருங்கிய நண்பர்களுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் அகலும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்கப்பெறுவீர்கள். கண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் ஏதாவது இருந்ததுன்னா நிச்சயமாக சரியாகும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை தினசரி நமச்சிவாயா என்ற ஐந்து எழுத்து மந்திரத்தை சொல்லி சிவபெருமானை வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். முடிந்தவர்கள் நவக்கிரக க்ஷேத்திரங்களில் தலைமையகமாக இருக்கக்கூடிய சூரியனார் கோவிலுக்கு சென்று சூரிய பகவானை வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 15, 16. அதிர்ஷ்டமான தினங்கள் 1 மற்றும் 2. அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். ரிஷபராசி அன்பர்களே, இந்த நவம்பர் மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மறக்க முடியாத நல்ல மாற்றம் வரக்கூடிய மாதம்னு சொல்லலாம். குரு பகவான் ஒரு 12 வருஷம் கழித்து உங்களுடைய 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கார், வரப்போகிறார் இந்த மாதம் 15ஆம் தேதி. ஸோ ஓடி போனவனுக்கு 9ல் வியாழன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 5 வருடங்கள் போராட்டம், மிக கடுமையான போராட்டம். அப்போ அந்த போராட்டங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அனைத்து கிரகங்களுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைஞ்சிருக்கு. ஒரு வீடு மனை சம்பந்தமான விஷயங்களாகட்டும், குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளாகட்டும், உழைச்சிக்கிட்டே இருக்கும், அதுக்கு தகுந்த ஒரு வளர்ச்சியே இல்லை, ஒரு அறுவடையே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் வரப்போகுது. பொருளாதார நெருக்கடி சீராகும், பண வரத்து அதிகரிக்கும், வீடு மனை சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும், வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும், வாக்கு வன்மை அதிகரிக்கும், கொடுத்த வாக்கினை நிச்சயமான முறையில் காப்பாற்ற முடியும், சகோதர சகோதரிகளிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி இணக்கம் ஏற்படும், தொழில் உத்தியோகம் மிகவும் சிறப்பாக இருக்கும், தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக சால்வ் ஆகும், உங்களுடைய உழைப்பை மற்றவர்கள் மதிப்பார்கள், அந்த அளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் நிச்சயமான முறையில் உங்களுக்கு வந்து சேரும். பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியங்கள் நிச்சயமான முறையில் கைகூடி வரும். குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு, ஏன்னா 5ஆம் இடத்து குரு பார்ப்பார், நிச்சயமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு, ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு, குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை செல்வம் கிடைக்கும். உங்கள் குழந்தைகளுடைய ஒரு நற்காரியங்கள், உதாரணமாக குழந்தைகளுடைய திருமணம், கல்வி, வேலை, இது சம்பந்தமான பிரச்சனைகளும் நிச்சயமான முறையில் சரியாகும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் பகுதி சிறிது சிரமமாக இருந்தாலும் பிற்பகுதி மிகவும் யோகமளிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கெல்லாம் தொட்டதெல்லாம் துலங்கும், எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றியடையும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும், தொழில் உத்தியோகத்தில் எடுக்கக்கூடிய விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். தினசரி கந்தசஷ்டி படித்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். முடிந்தவர்கள் திருப்பரங்குன்றம் சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்து வருவது மிகவும் விசேஷம். திருப்பரங்குன்றத்தில் சுவாமிக்கு வேல் தான் விசேஷம், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி திருப்பரங்குன்றத்தில் வேல் ரொம்ப 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 வசதியாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதத்தினுடைய சந்திராஷ்டம தினங்கள் 17 மற்றும் 18. அதிர்ஷ்டமான தினங்கள் 3 மற்றும் 4. அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் புத பகவானுடைய சஞ்சாரமும், 5ஆம் அதிபதி சுக்கரனுடைய சஞ்சாரமும், 9ஆம் அதிபதி சனியினுடைய சஞ்சாரமும் பல விதத்திலும் பல யோகங்களை அள்ளித்தர மாதிரி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் தொடங்கும் போது 4ஆம் இடம் புத பகவான், அப்புறம் 5ஆம் இடம், அதன் பின் கடைசியில் பார்த்தோம்னா 6ஆம் இடம். ஸோ புத பகவானுடைய சஞ்சாரம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைந்திருக்கிறது. குரு பகவானுடைய மாற்றம், 8ஆம் இடத்துக்கு குரு போனாலும்
குரு பகவானுடைய பார்வைகளின் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். உதாரணமாக கொஞ்சம் நிதானம், எந்த ஒரு விஷயத்தை எடுத்துனாலும் மிதனத்தான நிதானம்னு சொல்லுவோம். அப்போ நிதானமாக செய்யக்கூடிய வேலைகளை கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். எதுலையும் அவசரம் கூடாது, எடுக்கக்கூடிய முடிவுகளில் அவசரமே கூடாது, ரொம்ப நிதானித்து முடிவு எடுக்கணும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். வீடு மனை, இது வரைக்கும் வாழ்க்கையில் வீடே வாங்காதவங்க நிச்சயமாக வீடு மனை வாங்குவாங்க, அதற்கான யோகங்கள் உங்களுக்கு இருக்குது. அப்புறம் சுபவிரய செலவுகள், உதாரணமாக திருமணம் சம்பந்தமான விஷயங்கள், இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் உத்தியோகம், 10ஆம் இடத்துல செவ்வாயினுடைய ஒரு அருளாசி, அவருடைய சஞ்சாரம் மிகப்பெரிய வலுவாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ தொழிலில் எடுக்கக்கூடிய முடிவுகள், சட்டு சட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தினருக்கு மேலிடத்துடன் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். நீண்ட காலகட்டத்திற்கு பிறகு எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது. மிதுன ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த மாதத்தில் ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்க பெறுவீர்கள். சிவபெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். முடிந்தவர்கள் திருவிடைமருதூர் க்ஷேத்திரத்துக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பு. அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம், அபிஷேகத்துக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்முடைய அந்த சனி பகவானுடைய பிரச்சனைகள், இந்த அஷ்டம குரு சம்பந்தமான பிரச்சனைகள், இது எல்லாம் நீங்கிறதுக்கு ஒரு பெரிய பரிகாரம். இந்த மாதத்தினுடைய சந்திராஷ்டம தினங்கள் 19 மற்றும் 20, அதிர்ஷ்டமான தினங்கள் 5 மற்றும் 6, அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, இந்த நவம்பர் மாதத்தினை பொறுத்தவரை வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறீங்க. நிச்சயமாக அந்த மாற்றம் உங்களுக்கு வரப்போகிறது. அதிகமான ஒரு 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 கஷ்டம் இதெல்லாம் அனுபவித்து இப்போ வந்து ஒரு நல்ல பலன்களை நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீங்க. ராசியை குரு பகவான் நேரடி 7ஆம் பார்வையாக 12 வருடத்திற்கு பிறகு பார்க்க போகிறார். மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் எல்லாமே 5ஆம் இடத்தில் கேது, 5ஆம் இடத்துக்கு சூரிய பகவானுடைய வருகை, 9ஆம் இடத்துல ஏற்கனவே செவ்வாயினுடைய சஞ்சாரம், இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைஞ்சிருக்கு. வாக்கு வன்மை அதிகரிக்கும். ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கை கட்டாயமாக காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீர்கள். மெயினாக திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள், கட்டாயமாக அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க திருமணம் நல்ல முறையில் உங்களுக்கு நடக்கும். நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர், இவாழ்ட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். வீடு மனை சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. சுணங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். பூமி சம்பந்தமான காரியங்களில் யோகம் என்பது பிறக்கும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரப்போகிறது. பெரிய மிகப்பெரிய லாபத்தை தொழிலில் நீங்கள் எடுக்க போகிறீங்க. பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் நிச்சயமான முறையில் உங்களுக்கு சரியாகும். பெண்களுக்கு, கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், முக்கியமாக பார்த்தோம்னா அந்த லேடிஸுக்கே இருக்கக்கூடிய அந்த மாதாந்திரம் சம்பந்தமான பிரச்சனைகள், இதனால் ஏகப்பட்ட ஒரு ஒரு டயர்ட்னஸ்ஸு, எந்த ஒரு வேலையும் சரியாக கவனமாக செய்ய முடியறதில்ல, இது எல்லாம் சரியாகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து சேரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன்கள் அடைவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைக்கற்களாக இருந்த பல பிரச்சனைகள் உங்களுக்கு தடைகள் நீங்கி ஒரு நல்ல வேகம் என்பது ஏற்படும். தினசரி அபிராமி அந்தாதி சொல்லி அம்பாள் வழிபாடு செய்து வருவது மிகவும் விசேஷம். முடிந்தவர்கள் கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய திருத்தேவன்குடி கர்க்கடகேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து வருவது மிகவும் சிறப்பு. அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு மல்லிகை மலர் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்து வருவது ரொம்ப விசேஷம். அது மாதிரி அதில் அகல் விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடியது. இந்த மாதத்தினுடைய உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 21, 22, அதிர்ஷ்டமான தினங்கள் 7 மற்றும் 8, அதிர்ஷ்டமான எண்கள்
இரண்டு மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் இந்த மாதம் தொடங்கும் போது தைரிய வீரிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து அருளாசி வழங்குகிறார். இந்த மாதம் குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு மாற்றம் பெறுகிறார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு பகவானை பொறுத்தவரை ஸ்தான பலத்தை விட திருக்பலம், அதாவது பார்வை பலம் என்பது மிக மிக அதிகம். ஸோ நிச்சயமாக உங்களுக்கு அவருடைய பார்வைகளின் மூலமாக நல்ல பலன்கள், ராசிநாதன் சூரியனுடைய இருப்பு அவருடைய பார்வையின் மூலமாகவும் மிக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. முதல் விஷயம், இவ்வளோ நாள் குரு பாத்திரம் எல்லாம் இருந்தது, ஆனாலும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, நமக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஒன்று இருந்தது சிம்மராசிக்காரனுக்கு. மெயினாக என்னென்னா மனக்குழப்பம், ஒரு காரியத்தை எடுத்துகிறோம் அந்த காரியம் நடக்குமா நடக்காதா, உண்மையிலேயே இது வந்து சரியான காரியத்தை நம்ம சரியாக பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு இரட்டை மனநிலையெல்லாம் இருந்தது. இனிமேல் அதெல்லாம் மாறி தெளிவான ஒரு மனநிலைக்கு உங்களால் வர முடியும். எண்ணம், பேச்சு, செயல் இது மூணும் சரியான நேர்கோட்டில் வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சுக்கரனுடைய சஞ்சாரம் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பொருள் வரவு தனவரவெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். இந்த மாதத்தை பொறுத்தவரை புதிய முயற்சிகள் கண்டிப்பான முறையில் வெற்றி பெறும். தொழில் உத்தியோகம் கண்டிப்பாக மாறுங்க. தொழில் உத்தியோகத்தில் ஏன்னா பத்தாம் இடத்த குரு பார்க்குற, ஏற்கனவே பத்தாம் இடத்துல ராகும் இருக்கிறதுனால தொழில் அபரிமிதமான வளர்ச்சியை பெறும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு கண்டிப்பாக உறுதிப்படுத்தப்படுகிறது. உடல் ஆரோக்கியம், ஆறாம் இடத்திற்கு குரு பகவானுடைய மாற்றம், ஆறாம் இடம்ங்கிறது ரணருண ரோகஸ்தானம்னு சொல்லுவோம், உடல் ஆரோக்கியம் நல்ல மாற்றத்தை வந்து சேரும். கடன்கள் அடையும், கடன்கள் அடைவதற்கான ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகி இருக்கிறது. அது மாதிரி இந்த மாதத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே தீரப்போகிறது. திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண வாக்கியம் கண்டிப்பாக கைகூடி வரும், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். செவ்வாயினுடைய வக்ரநிவர்த்தி 15ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக 8ஆம் இடத்தில் மங்கள நாயகன் மங்கள காரகன் செவ்வாய் இருக்கிறதுனால பெண்களுக்கு மிகப்பெரிய யோகம், கண்டிப்பாக திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சம்பந்தமான காரியங்கள்லாம் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் தைரியம் தன்னம்பிக்கையோடு செஞ்சு வெற்றிகளை குவிப்பீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 4ஆம் இடத்திற்கு சூரியன் மாறுறார், 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார், அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். மேலிடத்துடன் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும். உத்திர நட்சத்திரம் இருந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய யோகமான காலம்னு இது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். தினசரி சூரிய நமஸ்காரம் செய்து சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். முடிந்தவர்கள் நாகர்கோவில் அருகில் இருக்கக்கூடிய சுசீந்திரம் தானுமாலையன் சுவாமி கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வருவது மிகவும் விசேஷம். ஒரு சைவ வைணவ பேதம் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அருமையான கோவில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கோவில்களில் அந்த கோவிலும் ஒன்று. ஆஞ்சநேய சுவாமி ஒரு சிற்சில இடங்களில் தான் நமக்கு, இப்போ நாமக்கல், நங்கநல்லூர், தெய்வச்செயல்புரம் இந்த மாதிரியான சிற்சில இடங்கள்லாம் ஆஞ்சநேயருக்குடைய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதி. ஏன் ஆஞ்சநேயருக்கு மட்டும் அப்படி இருக்குது அப்படின்னா, ஆஞ்சநேயர் வந்து சஞ்சீவி, அதாவது அவளுக்கு வந்து மரணம் என்பது கிடையாது. இந்த இடத்துல ஜீவிதமாக இருந்து சுசீந்திர மாதிரியான க்ஷேத்திரங்களில் ஜீவிதமாக இருந்து நமக்கு அருளாசி வழங்குகிறார். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு க்ஷேத்திரம். இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 23, 24 அதிர்ஷ்டமான தினங்கள் 9 மற்றும் 10 அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, இந்த நவம்பர் மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் மிகவும் அலுகூனமான நிறையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ராசியில் சுக்கரனுடைய சஞ்சாரம் நிறைந்து காணப்படுறது. 2-9 குடையவர். இந்த நீசம் அதெல்லாம் விட்டுறலாம். அவருடைய சஞ்சாரத்தின் மூலமாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி குருவினுடைய மாற்றம், 15ஆம் தேதி நிகழக்கூடிய குரு மாற்றம், குருவினுடைய பார்வை 12 வருடத்திற்கு பிறகு 5ஆம் இடத்திலிருந்து 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். இப்போ நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்தாச்சு.
சின்ன சின்ன விஷயங்களில் இருந்த தடங்கல்கள் கூட சரியாயிடும். வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். மனதில் நிம்மதி பிறக்கும். அதாவது இவ்வளவு நாளாக என்னென்னா நிம்மதி இல்லாமல் இருந்தது, அந்த நிம்மதி என்பது இனிமே நல்லபடியாக உங்களுக்கு பிறக்கும். உங்களுடைய காரியங்களில் இருந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். நம்ம வாழ்க்கையிலையும் நல்ல காரியங்கள் நடக்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் ஒரு நல்ல அருமையான யோக வாழ்க்கை காத்திருக்கிறது. எடுக்கக்கூடிய விஷயங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். பொருளாதாரம் நல்ல அபரிமிதமான வளர்ச்சியை பெறும். வரவேண்டிய பண பாக்கிகள்லாம் உங்களுக்கு வசூலாகும். தொழில் உத்தியோகம் மிகவும் சிறப்பாக இருக்கும். நிறைய காலகட்டத்திற்கு பிறகு தொழில் உத்தியோகத்தில் ஓரளவு நல்ல லாபம் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமான முறையில் வந்து சேரும். ஐந்தாம் இடம்ங்கிறது நம்ம புத்திரஸ்தானம்னு சொல்லுவோம். இப்போ அதில் குரு பகவான் போகும்போது நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை செல்வம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மங்களகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை யோகங்கள் ஏற்படும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். முடிந்தவர்கள் திருக்கண்ணமங்கை பக்தவச்சல பெருமாளை சென்று தரிசித்து சேவித்து வருவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். துளசி அர்ப்பணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல அருமையான பரிகாரம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு. இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 1, 2, 25, 26 அதிர்ஷ்டமான தினங்கள். 10, 11, 12, 13 அதிர்ஷ்டமான எண்கள். 2, 5, 6 அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துலா ராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசி நாதன் சுக்கர பகவான் அயன சயன போக விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 17ஆம் தேதி வருகை தர இருக்கிறார். குரு பகவானுடைய மாற்றம், 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு குரு பகவானுடைய மாற்றம், மிகப்பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருந்தாலும் அவருடைய பார்வை உங்கள் ராசியின் மீது 8ஆம் பார்வையாக விழப்போகிறது. அனைத்து காரியங்களிலும் தைரியமாக ஈடுபடலாம். எல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். எந்த விஷயத்தை எடுத்தனாலும் அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய தடை தாமதம் தடங்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி, ஒரு வேகமான வளர்ச்சி என்பது உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும். வரவேண்டிய பண பாக்கிகள்லாம் வசூலாகும். தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க போகிறார். குரு மாற்றத்துக்கு பிறகு இப்போ புதிய தொழில் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியடையும். ஏற்கனவே தொழில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். உத்தியோகத்தினருக்கு புதிய முயற்சிகள், புதிய உத்தியோகத்திற்கு முயற்சி செய்தெல்லாம் வெற்றி அடையும். கண்டிப்பாக மாற்றங்கள் வருங்க, உறுதியாக மாற்றம் வரும் வேலை உத்தியோகத்தில். பெண்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனம் செலுத்துவது நல்லது. இந்த மாதத்தினை பொறுத்தவரை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மங்களகாரியங்களில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகன சேர்க்கை உங்களுக்கு ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உங்களுக்கு உண்டு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். இந்த மாதத்தை பொறுத்தவரை தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். முடிந்தவர்கள் பானகம் நம்ம வீட்டிலையே வச்சு நரசிம்மருக்கு அதை சமர்ப்பித்து நாம் எல்லாமே செய்யலாம். முடிந்தவர்கள் நரசிங்கம்பேட்டை நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரம். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 3, 4, 27, 28 அதிர்ஷ்டமான தினங்கள். 16, 17, 18, 19 அதிர்ஷ்டமான எண்கள். 3, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் குரு வீட்டில் அதாவது 5ஆம் இடத்தில் மிகவும் வலுவான நிலையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ராசியில் கேதுவினுடைய சஞ்சாரம் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைந்திருக்கிறது. குருவினுடைய மாற்றம், 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு மாறி இருக்கக்கூடிய குருவினுடைய மாற்றம்,
பல விதத்திலும் உங்களுக்கு யோகங்களை அளித்தரும் வகையில் அமைந்திருக்கிறது. எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடந்து முடியும். எந்த விஷயத்தை எடுத்துனாலும் அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் தீர்ந்து. ஆனாலும் குருவினுடைய மாற்றத்திற்கு பிறகு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனியினுடைய சஞ்சாரம் இருக்கும். இப்போது ஒரு பேசும்போது வார்த்தைகளை கோர்த்து போட்டு பேசுறது நல்லது. ஏன்னா நீங்கள் ஒன்று சொல்ல போய் வேற யாராவது அதாவது புரிஞ்சுக்கலாம். குடும்பத்தில் குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் கருத்துக்கள் தெரிவிக்கும் போது விமர்சனம் செய்யும் போதெல்லாம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஆனால் குருவினுடைய மாற்றம் அவருடைய பார்வைகள் மூலம், அப்போ ஏழாம் இடத்த குரு பார்க்குறார். நிச்சயமாக வாழ்க்கை துணை சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் விடும், பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். ஒன்பதாம் இடத்த குரு பகவான் பார்க்குறார். நிச்சயமாக வரவேண்டிய பண பாக்கிகள்லாம் உங்களுக்கு வசூலாகும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். பதினோராம் இடத்த குரு பகவான் பார்க்குறார். ஸோ நிச்சயமாக சகோதர சகோதரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை என்பது நிலவும். குழந்தைகளுடன் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். ராசிநாதன் செவ்வாயினுடைய சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக இருக்கிறதுனால கண்டிப்பான முறையில் தைரியமாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் முடிவெடுக்கலாம். தொழில் உத்தியோகம் சிறிது கவனம் அவசியம். ஒரு அரசாங்கம் சம்பந்தமான பதிவேடுகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் இது பண்ணும்போது மெயின்டைன் பண்ணும்போது அதில் ரொம்ப கவனமாக நீங்கள் இருந்துக்கணும். உத்தியோகத்தினருக்கு எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் சரியானபடி திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். விருச்சிக ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த மாதத்தை எடுத்துனோன்னா மிகவும் லாபகரமான ஒரு மாதம்னு சொல்லலாம். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். புதிய முயற்சிகள்னா வெற்றி பெறும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர நாதன் குரு பகவானுடைய மாற்றம் பல விதத்திலும் உங்களுக்கு யோகங்களை அள்ளித்தரும் வகையில் அமைந்திருக்கிறது. அவருடைய பார்வைகள் மூலமாக யோகமான பலன்கள், அதிர்ஷ்டமான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதியதாக முதலீடுகள் செய்யும் போது மிகவும் கவனம் அவசியம். பொருளாதாரம் சம்பந்தமான சில சிக்கல்கள் ஏற்படலாம். அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்கணும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். நட்சத்திரநாதன் புத பகவான் மிக அதிகமான மாற்றங்களை கொண்ட கிரகமாக இந்த மாதம் இருக்கார். நிச்சயமாக வீடுமனை சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். தினசரி முருகப்பெருமானை வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். முடிந்தவர்கள் சிக்கல் சென்று சிங்கார வேலரை தரிசித்து வருவது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். எலுமிச்சம்பழ மாலை வாங்கி கொடுக்கலாம், ரொம்ப ரொம்ப விசேஷம். அது மாதிரி சுவாமியினுடைய அலங்காரத்திற்கு சந்தனம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப 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 விசேஷம். கர்ம வினைகள் தீரும். இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 5, 6, 29, 30 அதிர்ஷ்டமான தினங்கள். 14, 15, 16 அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. தனு ராசி அன்பர்களே, இந்த நவம்பர் மாதத்தினை பொறுத்தவரை மிகப்பெரிய மாற்றமாக உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற்றம் அடைகிறார். அந்த ரெண்டாம் இடம்ங்கிறது மகர ராசியில் குரு போகிறதுங்கிறது நீசம், மற்ற கிரகங்களில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர். அதெல்லாம் எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ராசியில் சனி பகவான் இருக்கிறது, இந்த 7.5 சனியினுடைய இரண்டாம் பாகம். இதில் சனி பகவான் இருக்கிறது ஆதிபத்தியம்னு பார்க்கும்போது தனுசு ராசிக்கு ரெண்டாம் இடம் மூணாம் இடத்துக்கு உடையவர். அப்போ நிச்சயமாக நன்மையே நடக்கும் உங்களுக்கு, அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் சிறிது கவனம் சிறிது சிரத்தை என்பது அவசியம். புதிய விஷயங்கள் செய்யும் போதெல்லாம் சரியானபடி திட்டமிடுதல், சரியான நபர்கள்ட்ட ஆலோசனை பெறுதல், கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக முடிவெடுத்தல், இதெல்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் அவசியம். 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கார். அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். இப்போ எந்த ஒரு விஷயம் ஆனாலும் உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை பெற்று மருந்து வாங்கிறது, மருந்து வாங்கி சாப்பிட்றது நல்லது. நம்மளாவே சுய வைத்தியம்ங்கிறது வேண்டாம். தொழில் உத்தியோகம் மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் தீரப்பெறுவீர்கள்.
உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஒரு பரிபூர்ணமான பலன்கள் தொழில் உத்தியோகத்தில் உங்களுக்கு கிடைக்கும். புதிய தொழிலிருந்து வந்த சிக்கல்கள், ஏற்கனவே இருந்த தொழில சிக்கல்கள், இது எல்லாம் தீர்வதற்கான ஒரு நல்ல காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தினருக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலகட்டம். சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும், மேலிடத்தினுடைய ஒரு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும், எல்லாமே ரொம்ப நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கும். பெண்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் நிச்சயமாக புதிய முதலீடுகளை துணிஞ்சு செய்யலாம், புதிய முதலீடுகள் செய்யலாம், ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம், இதையெல்லாம் தாராளமான முறையில் செய்யலாம். கொஞ்சம் உடல்நலத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து இருக்கிறது உங்களுக்கு நல்லது. வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும், அதிக வேகம் கூடாது. அது மாதிரி இயக்கம், முக்கியமாக ஜாயின்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்கள், அதிலெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தினை பொறுத்தவரை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஊராடன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். உத்திராடன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். தினசரி சிவபெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். அருகில் ஏதாவது சிவன் கோயில் இருந்ததுன்னா அங்கே போய் பிரதோஷ பூஜையில் கலந்துக்கிறது, சிவராத்திரி வைபவத்தில் கலந்துக்கிறது, இது மாதிரி மாசா மாதம் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் அன்று நடராஜ பெருமானை தரிசிப்பது, இதெல்லாம் மிகச்சிறந்த பரிகாரம். முடிந்தவர்கள் ஒரு நல்ல வைப்ரேஷன் தரக்கூடிய இடமான மதுரையில் இருக்கக்கூடிய இம்மையில் நன்மை தருவார் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு மிகவும் விசேஷம். மீனாட்சி அம்மன் கோயிலினுடைய வெளிப்பிரகாரத்தில் இந்த கோவிலானது அமைந்திருக்கிறது. மிக பெரிய நன்மை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான க்ஷேத்திரம். எப்பெல்லாம் உற்சவம் நடக்கிறதோ, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உற்சவம் நடக்கிறதோ, அப்பெல்லாம் இந்த கோவிலுக்கும் சேர்த்த மாதிரி அந்த உற்சவம் நடைபெறுவது மிகவும் சிறப்பு. இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினம் 7 மற்றும் 8 அதிர்ஷ்டமான தினங்கள். 21, 22 அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, இந்த நவம்பர் மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு பிறகு வருகை தரவிருக்கிறார். வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை எதிர்நோக்கியுள்ள உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து நிச்சயமான முறையில் சேரும். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள், கருத்து வேற்றுமைகள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். பொதுவாக ஒரு தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ் இவ்வளோ நாளாக உங்களுக்கு இருந்தது இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலகட்டமாக 2017 ஆரம்பித்தது. அந்த ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதத்துலேருந்து நிச்சயமான முறையில் விலகிடும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் நன்மைகள் கண்டிப்பான முறையில் ஏற்படும். குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். ஏற்கனவே 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கையிலையும் வந்துவிட்டது. தொழில் ஸ்தானாதிபதி சுக்ரன் பாக்யஸ்தானத்தில் இருக்கார். அதன் பிறகு தொழில் ஸ்தானத்துக்கு வரார், ஆட்சியாக மாறுற. நிச்சயமாக தொழில் உத்தியோகத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகிறது. செவ்வாய் பார்க்குறார். நிச்சயமாக தொழில் உத்தியோகத்தில் தைரியமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே மிக 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 சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை மேலிடம் சொன்ன வேலையை சரியான நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய புகழ் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். பலவிதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம். பெண்களை பொறுத்தவரை பண பாக்கிகள்லாம் வசூலாகும், பொருளாதார சிக்கல்கள் குறையும், கடன்கள் நிச்சயமான முறையில் அடையும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். முக்கியமாக சில பேருக்கு இந்த வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படலாம். உங்கள் உடம்புக்கு எது ஆகாதோ அதை தயவுசெய்து சாப்பிடாதீங்க, அது மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்தா போதுமானது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகம் மிகவும் சிறப்பாக இருக்கும், லாபம் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் நல்லபடியாக நடந்து முடியும், வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் மிகப்பெரிய அனுகூலங்களை நீங்கள் பெறுவீர்கள். இந்த மாதத்தினை பொறுத்தவரை தினசரி
ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வருவது மிகப்பெரிய விசேஷம். அதுவும் பெருமாளுடன் சேர்ந்து வழிபாடு செஞ்சு வந்தேன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. முடிந்தவர்கள் திருமுக்கூடல் சென்று வெங்கடேஸ்வர பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வருவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த மாதத்தினுடைய உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 9 மற்றும் 10, அதிர்ஷ்டமான தினங்கள் 24 மற்றும் 25, அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். கும்பராசி அன்பர்களே, இந்த நவம்பர் மாதத்தினை பொறுத்தவரை எந்தெந்த மாதிரியான நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். குடும்பஸ்தானத்தில் செவ்வாயினுடைய ஒரு சஞ்சாரம், செவ்வாய் பகவானுக்கு இரத்த காரகன் என்ற ஒரு பேர் உண்டு. அவர் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால இரத்தம் சம்பந்தமான உறவுகள் மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். வாக்கு வன்மை அதிகரிக்கும், சொல்வாக்கு செல்வாக்கு ரெண்டுமே உயரும். 4ஆம் இடத்தில் ராகு 4ஆம் இடத்தை மாறப்போறக்கூடிய குரு பகவான் பார்க்கிறார். நிச்சயமாக தாயார் தாய்வழி உறவினர்களிடம் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். இந்த மாதிரி குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால வீடு முனை சம்பந்தமான காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். 9ஆம் இடத்தில் புதனுடைய சஞ்சாரம், சூரியனுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு. அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள்லாம் வெற்றியடையும். தொழில் உத்தியோகம் மிக மிக சிறப்பாக நடைபெறும். தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் கண்டிப்பாக அதை கண்டறிந்து களைந்து வெற்றியினை குவிப்பீர்கள். தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான காரியங்களில் ஈடுபடுவீர்கள். தொழில் சம்பந்தமான குழப்பங்கள் தீர்ந்து தெளிவான ஒரு முடிவினை உங்களால் எடுக்க முடியும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை உங்களுடைய உழைப்பு மதிக்கப்படும். எந்த ஒரு சூழலிலும் மிகுந்த நன்மையே உங்களுக்கு இந்த மாதத்தில் நடக்கும். சுபவிரய செலவுகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது உங்களுக்கு நல்லது. பெண்களை பொறுத்தவரை இந்த மாதத்தினுடைய முற்பகுதி சிறிது சிரமமாக இருந்தாலும் பிற்பகுதி மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும், மிகப்பெரிய பலம் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை யோகங்கள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை அடியோடு மாறும். அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து வருவது மிகவும் விசேஷம். முடிந்தவர்கள் எலுமிச்சம்பழ மாலை போடலாம், எலுமிச்சம்பழ விளக்கு ஏற்றலாம். பட்டீஸ்வரம் துர்கையம்மன் கோவிலுக்கு சென்று துர்கையம்பாளை வழிபாடு செய்து வருவது மிகவும் விசேஷம். அந்த கோவிலுக்கு குங்குமம் வாங்கி கொடுப்பதெல்லாம் மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 11, 12, அதிர்ஷ்டமான தினங்கள் 26, 27, அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். மீனராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்க போகிறது. ராசியில 2, 9 உடையவரான செவ்வாயினுடைய சஞ்சாரம், ராசியை சுக்கிரன் பார்க்கிறார், புதன் பார்க்கிறார், ராசிநாதன் குரு பகவான் 11ஆம் இடத்திற்கு மாறுகிறார். எல்லா கிரகங்களும் மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு சஞ்சாரம் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ராசியில் செவ்வாய் இருக்கிறதுனால எந்த விஷயத்திலும் இருந்து வந்த தடை தாமதம் நீங்க பெறுவீர்கள். சுணக்க நிலை மாறும். எதிலும் ஒரு வேகம் காணப்படும். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். 3ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால இளைய சகோதர சகோதரிடம் பேசும்போது சிறிது கவனத்துடன் பேசுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார், செவ்வாய் பகவான் பார்க்க போகிறார். 4 உடையவரான புத பகவானுடைய சஞ்சாரம் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு இருக்குது. நிச்சயமாக கல்வி சம்பந்தமான தடைகள்லாம் நீங்கும். வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க பெறுவீர்கள். குரு பகவானுடைய மாற்றம், அவருடைய பார்வை நல்ல விஷயங்களை உங்களுக்கு அள்ளித்தரப்போகிறது. 5ஆம் இடத்தை பார்க்குறார், குழந்தைகளுடைய பிரச்சனைகள்லாம் கண்டிப்பான முறையில் தீரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியங்கள் கைகூடி வரும். நட்பு வட்டத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீர்கள். நெருங்கிய நண்பர்களால் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்து காணப்படும். பொருளாதார மேம்பாடு உங்களுக்கு உண்டாகும். தொழில் உத்தியோகத்தில் அதிகமான பொறுப்புகளை சுமக்க வேண்டியிருக்கும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படலாம். பெண்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில்
பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரப்பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடற்சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகம் மிகவும் சிறப்பாக இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் முடிவெடுக்கும் போது அதிகமான கவனம் அவசியம். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது மிகவும் விசேஷம். முடிந்தவர்கள் திருவையாறு சென்று ஐயாரப்பரை தரிசனம் செய்து வழிபாடு செய்து வருவது மிகச்சிறந்த பரிகாரம். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 13-14, அதிர்ஷ்டமான தினங்கள் 26-27, அதிர்ஷ்டமான எண்கள் 1-3-6-9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.